அவருக்கு என்ன தேவையோ நாங்க கொடுத்துக்கிறோம். நீங்க காஞ்சி போங்க. நீங்க போங்க. நீங்க வண்டி எடு. காஞ்சி போங்க. எல்லாரும் காஞ்சி போங்க. போங்க. எல்லாரும் எடுங்க பா. நான் எடுத்து உள்ள வை. அந்த பைக்குல போடு. இந்தா பா. இந்த காசு வச்சுக்க. ஐயோ. இல்ல இல்ல. பரவால வச்சுக்க. பரவால வச்சுக்க. வேண்டாம். பாத்து கவனமா போங்க தம்பி. டிராஃபிக் எல்லாம் மேல மாதிரி ஓடிட்டு போங்க. தம்பி இதெல்லாம் பத்தி ஒன்னு ஃபீல் பண்ணாம ஆமா விவரத்தை பாருங்க. அர்ச்சனா அம்மா குரல் மாதிரி இருக்கே அர்ச்சனா அம்மா எப்படிமா இருக்க தங்கம் செல்லம் பிரம்மையா அர்ச்சனா 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 அம்மா உக்கார 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 எந்திரிக்காத நீ உண்டா இருக்கிற விஷயத்தை கேட்டு பூரிச்சு போய் வந்திருக்கேன் ஏம்மா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல நீ அம்மாவை மறந்துட்டல்ல நான் மறக்காம உன்னை தேடி வந்திருக்கேன் பாரு நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா என்ன சிவகாமி வாசல் வரைக்கும் வந்துட்டு இங்கே நிக்கிற வா இல்ல அர்ச்சனா இன்னும் நம்ம மேல கோவத்துலதான் இருப்பான்னு நினைக்கிறேன் நம்மள பார்த்ததும் மரியாதை இல்லாம எடுத்தறிஞ்சு பேசிட்டானா அவ உண்டா இருக்கானா எவ்வளவு சந்தோஷப்பட்ட உடனே பாக்கணும்னு துடிச்ச இப்ப வாசல்லயே நிக்கிற வா பெத்த பாசத்துல அவளை பாக்கணும்னு வந்திருக்கோங்க ஆனா அவளுக்கு நம்ம மேல இருக்க கோவம் இன்னும் போலையே எங்க
அவ உண்டான விஷயத்தை நம்மகிட்ட சொல்லாம இருக்கலாமாங்க? பார், அவளை பார்க்கணும்னு வந்துட்டு வாசல்லையே நிற்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ சொல்ற மாதிரியே அவளுக்கு உன் மேல கோபம் இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே அம்மான்னு ஓடி வந்துருவா. எதையும் யோசிக்காம வா சிவகாமி, வா. அர்ச்சனா, பாத்தீங்களாங்க, நாம நிக்கிறோம்னு தெரிஞ்சும் அவ தலையில அடிச்சிட்டு போறா. நான் சொல்லலைங்க அவளுக்கு இன்னும் நம்ம மேல கோவம் போலன்னு. எப்படியோங்க, அவ நல்லா இருக்கா அதை நம்ம பார்த்துட்டோம், அது போதும், வாங்க போல. ஆமாம்மா, அத்தை சொல்றதா எனக்கும் கரெக்டுன்னு தோணுது. இதுக்கு மேலே நாம போய் பேசினா அவ என்ன மனசு மாதிரி நம்ம கிட்ட பேசவா போறா? அத்தை வேற சொல் பொறுக்க மாட்டாங்க. அர்ச்சனா ஏதாவது எடுத்தறிஞ்சு பேசி அவமானப்படுத்திட்டான்னா என்ன பண்றது மாமா? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அர்ச்சனா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. என்ன பேசுறீங்க? நம்ம கண்ணு எதிர்க்கே அவ தலையில அடிச்சிட்டு போறா, அதை பார்த்ததுக்கு அப்புறமும் எந்த நம்பிக்கையில உள்ள போலாங்கிறீங்க? சரி, அர்ச்சனா நம்மள அவமானப்படுத்தினதாவே இருக்கட்டும். நாம யாருகிட்ட அவமானப்பட்டோம்? பெத்த பொண்ணு கிட்ட தானே? அதுக்கு இல்ல மாமா, அத்தை மனசு. ஜெயந்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சிவகாமி, நம்ம பொண்ணு உண்டாயிருக்கான்னு கேள்விப்பட்டு சந்தோஷத்துல பெத்த பாசத்துல அவளை பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, காவியாவோட கல்யாணத்துக்கு மூத்த பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிட வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம கடமையை செஞ்சுட்டு போவோம். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சமாதானம் இல்லைங்க. மாமா, எப்ப வந்தீங்க? வாங்க அத்தை, வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள போலாம், வாங்க. எப்படி வருவாங்க உள்ள? அத்தை அர்ச்சனாவை பாக்குறதுக்கு ஆசை ஆசையா ஓடி வந்தாங்க. ஆனா அர்ச்சனாவுக்கு அத்தை மேல இருக்கிற கோவம் இன்னும் தனியில போல இருக்கு. அதான் நாங்க வாசல்ல வந்து நிக்கிறத பாத்துட்டு கூட உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம தலையில அடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா. அதனாலதான் அத்தை போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தலையில அடிச்சு அர்ச்சனாவை அப்படி செஞ்சா என்னால நம்பவே முடியலையே. நாங்க கண்ணால பாத்துட்டு தானே நின்னுட்டு இருக்கோம். அத்தை, நீங்களே பாத்தத சொல்லுங்களேன். அர்ச்சனா அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டல. சரி, நீங்க உள்ள வாங்க. உள்ள போய் செல்வோம். நீங்க மாப்பிள்ளைங்கிற மரியாதையினால எங்களை உள்ள வாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அர்ச்சனா பெத்த அப்பா அம்மா வாசல நிக்கிறத பாத்துட்டு உள்ள வாங்கன்னு கூட சொல்லாம தலையில அடிச்சுக்கிட்டு போயிட்டா. காவியாவோட நிச்சயதார்த்தத்து கூட வரல. அதை எல்லாத்தையும் கூட மறந்துட்டு அர்ச்சனா உண்டாயிருக்காங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே சந்தோஷமா அர்ச்சனாவை பாக்குறதுக்காக வந்தாங்க. வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, நீங்க இருங்க, வந்துட்டேன். அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன காரியம் பண்ணிருக்க நீ? வாந்தி வர மாதிரி இருந்தது, வாய் குப்பிளிச்சிட்டு இருந்தேன். நான் அதை சொல்ல, உங்க அப்பா அம்மா வந்து வாசல்ல காத்துட்டு இருக்காங்க. நீ அவங்கள பார்த்து கண்டுக்காம தலையில அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டியாமே. ஏன் அப்பா அம்மா வந்திருக்காங்களா? அப்ப நான் பார்த்தது பிரம்மை இல்லையா? என்ன பிரம்மை கிமன் வளரிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் உங்க நினைப்பாவே இருந்ததுனால அப்படி எல்லாம் நடந்து போச்சு. நீங்க உள்ள வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கப்பா, வாங்க. நீ வாங்கம்மா. உட்காருங்கம்மா, உட்காருங்கப்பா. அண்ணி உட்காருங்க. இருங்கம்மா, நான் குடிக்க தண்ணி தரேன். ஆ அர்ச்சனா, நீ இரு, நான் இருத்தரேன். இல்ல பரவாயில்ல, நீ இரு. எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, உட்காரு. குடிங்க.
அர்ச்சனா, நீ பேசிட்டு நான் போய் கூல்ட்ரிங்க் ஏதாவது வேண்டறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள, முதல்ல உட்காருங்க. நீ டீ காஃபி தான் சாப்பிடுங்க, உங்களுக்கு சக்கரை கம்மியா. அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, உட்காருங்க. என்ன செல்வம், நீங்க போய் டீ காஃபி எல்லாம் போடுறேன்னு சொல்றீங்க? டீ காஃபி இல்ல அண்ணி, எனக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணியே இவர தான் வச்சு கொடுக்கறாரு. என்ன ஒரு வேளை செய்ய விடுறது இல்ல. சமைக்கிறது, வீடு பெருக்குறது, பாத்திரம் கழுவுறது, வீடு வாசல் பெருக்கி கோலம் போடுறது, ஏன் என் துணிங்களையே இவர தான் துவைச்சு போடுறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, டாக்டர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு அர்ச்சனை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அது சரி, பொண்டாட்டிக்கு ஒன்றுனா புருஷன் தானே பார்த்துக்கணும். எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது தானே. நான் கூட மாசமாக இருக்கும்போது 7வது 8வது மாசத்துலலாம் கை காலெலாம் வேங்கிடுச்சு. உங்கள் அண்ணன் தான் எனக்கு வெந்நீரால காலுக்கு ஒத்தடம் கொடுத்து கை காலெலாம் பிடிச்சி விடுவார். அண்ணி, நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாங்க. எங்கள் கதை தான் உங்களுக்கு தெரியுமே. இவர் என் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சும்மா ஒரு வகையில இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. காலையில உங்க அம்மா கனவுல கிருஷ்ணர் வந்தார், ஏதோ நல்ல தகவல் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம வீட்டு வாழை மரம் எடக்கன்னு விட்டுருக்கு. சரி, அர்ச்சனா ஒருவேளை உண்டாயிருப்பாளோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் கோயில்ல மாப்பிள்ளையோட பெரியப்பா பார்த்தோன்னு அவர் தான் தகவல் சொன்னாரு. அதான மாமா தாய்ப்பாசம் சொல்றது. அர்ச்சனாக்கு என்னதான் அத்தை மேலே கோபம் இருந்தாலும், உண்டானதுக்கப்புறம் அத்தையை பார்க்கலங்கிற ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்றுலாம் அவன் முகம் ரொம்ப வாடி போயிருந்தது. அதான் அத்தை வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி பிரம்மெல்லாம் வந்திருக்கு. மாப்பிள்ளை, பிள்ளை மனசு கல்லாக இருந்தாலும் இன்னைக்கு அவளும் ஒரு தாயாக போகிறா, அதனால் அவன் மனசும் பித்தாயிடுச்சு. ஜெயந்தி, அந்த பூ எடு. திரும்பம்மா. ஏமா அழறீங்க? ஏமா, பெத்தவளுக்கு எல்லா குழந்தையும் ஒன்று தானே, அதில் யாராவது பாகுபாடு பார்ப்பாங்களா? ஆனால் நான் பார்த்தேன், மற்ற எல்லா குழந்தைங்கள விட உன்னை தான் நான் வசத்தியாக நினச்சேன். எப்போவுமே நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினச்சேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? ஆஹா, நான் மாட்டிக்குவேன் போல இருக்கே, எப்படியாவது சமாளிக்கணுமே. அம்மா, அத்தை என்ன அத்தை நீங்க இந்த நல்ல நேரத்துல பழசெல்லாம் போட்டு கிளறிக்கிட்டு விட்டு தள்ளுங்களே. இல்ல ஜெயந்தி, என் மனசுல இருக்க ஆதங்கத்தை நான் கேட்டுதான் தீர்வேன். என் பொண்ணு அர்ச்சனாவை அப்படி கேட்ட, அவளா என்ன அப்படி கேட்டான்னு என் ஆதங்கம், அதை நான் கேட்டுதான் ஆகணும். வாய் வெறுமா இருக்காளு இந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லாத அளவுக்கு அவளுக்கு என்னங்க வீம்பு? அப்படி என்ன பிடிவாதம்? அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட சொல்லலைனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை தாம்மா நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்க மடியில படுத்து தூங்கணும்னு நான் நினைக்காத நேரமே இல்லைம்மா. சிவகாமி, பாத்தியா, ஒன்னால அர்ச்சனாவும் கண் கலங்கிட்டு இருக்கா, நல்ல நேரத்துல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அதான் தாயும் மகளும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. சரிங்க, டாக்டர்கிட்ட போனீங்களா? என்ன சொன்னாங்க? உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஏமா, நான் வேணா தினமும் வந்து உனக்கு கூடமாட ஒத்தா சேர்க்கவா? அத்தை, என்னத்தை நீங்க கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு எப்படி இங்க வந்து போக முடியும்? அதுவும் இல்லாம பாக்யமாவுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது. நீங்க இங்க வந்து போறத வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எதுக்கத்த வம்பு? பிரச்சனை பண்ணிடுவாங்களா? பண்ணா நான் என்ன சும்மா இருப்பேனா? பண்ணி பாக்கட்டும், அப்ப தெரியும். தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்கத்த? நாம வேணா நம்ம அர்ச்சனாவை 3 மாசம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமே. இடைவேளை